அஹிம்சா பரமோ தர்மஹா பூமிகா ஆஸ் யூஷுவல் அதனுடைய இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்கிற ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நீங்க பார்த்துட்டு அடுத்த பேராகிராஃப் பார்ப்போம். யாருமா படிக்க சொன்னா அஹிம்சா பரமோ தர்ம பூமிகா பாரதீய விஞ்ஞான பிரமாண பூதைஹி வேதைஹி நிகதிதா தர்மாஹ பகவோ வர்த்தந்தே. பாரதீய விஞ்ஞான பிரமாண பூதைஹி, பாரதத்தினுடைய விஞ்ஞானம்னா இங்க வந்து சயின்டிபிக் எடுத்துக்கணுமா, அனலிட்டிக்கல் நாலெட்ஜ் எடுத்துக்கணும். ஓகே, பிரமாண பூதைஹி அப்படின்னாக்கா அதுக்கு பிரமாணமா இருக்கிறதுனா எவிடன்ஸ். சோ இப்ப வந்து பாரதத்துல பாரதிய ஜனங்களினுடைய ஒரு விஞ்ஞானம்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு எது பிரமாணமா சொல்றோம், வேதங்களை சொல்றோம். எனி அனலிட்டிக்கல் நாலெட்ஜ் வந்து இட் ஸ்டார்டட் ஃப்ரம் த வேதாஸ். சோ அந்த வேதங்கள்னால பல தர்மங்கள் கூறப்பட்டன. நிகதிதாக அப்படின்னா உக்தாக தர்மாக பூமிகான பூமிகாங்கிறது இது இன்ட்ரோடக்ஷன் ஒரு ப்ரோலாக் மாதிரி. ஓ ப்ரோலாக், ஓகே. சோ இன்னொருத்தர் நான் சொல்லிடுறேன் அப்படின்னா பாரதத்தினுடைய பாரதசிய ஈயமா பாரதீயம் பாரதத்தினுடைய அனாலிட்டிக்கல் நாலேஜ வந்து பிரமாணமா அது என்ன அப்படிங்கறத கொடுக்கக்கூடிய வேதங்களினால் நிகதிதா தர்மாக சொல்லப்படுகின்ற தர்மங்கள் பகவக வர்த்தந்தே இருக்கின்றது, பல இருக்கின்றன, பல இருக்கின்றன. யதா சத்தியம் வத தர்மம் சர சுவாத்தியாயான் மா பிரமதஹ. ஆச்சாரியாய பிரியம் தனமாகிருத்திய பூஜாதந்தும் மாஜாதந்தும் பிரஜாவா, சாரி ஓ கண்ணுதல்ல, பிரஜாதந்தும் மா வியவசேசீஹி இத்தியாதய. சோ ஒரு நிமிஷம், யதா தர்மம் சர சத்தியம் அதெல்லாம் வந்து நம்ம வேதத்துல சொல்லியிருக்கு. ஸ்வாத்தியாயாத்து ஸ்வாத்தியாயாத்து மா பிரமதனாக்கா என்ன அர்த்தம்? மா பிரமதித்தவ்யம்னு நான் படிச்சிருக்கிறதுனால சொல்றேன், அதாவது தவறு இருக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் கிரியேட் எனி ஆப்ஸ்டிக்கல். பிரமதங்கிறது பிரமாதக மாதிரிதான், தப்பா இருக்கு. ஓகே, அது ஆச்சாரிய இடத்தில் ஆச்சாரியாய டு தி ஆச்சாரியா பிரியம் தனம் ஆகிருத்திய, அது அந்த பிடித்தமான அந்த தனம் ஆகிருத்திய, எந்த செல்வமா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த செல்வமா இருந்தாலும் ஆகிருத்திய பிரஜாதந்தும் 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 மா வியவத்சீஹி. அதாவது இது வந்து உபனிஷத் வாக்கியம். இது தனமாகிருத்திய எழுதி காமிச்சுட்டுமா? இந்த இடத்துல வந்து இந்த வேர்டு மாத்திரம் தான் இங்க தப்பா இருக்கு. இந்த சேத் சீஹின்னு இருக்கணும், நாட் சேத் சீஹி. ஓ சேத் சீஹி, ஆமா. சோ வியவத் சேத் சீஹி. ஆச்சாரியாய பிரியம் தனம் ஆகிருத்திய, ஆச்சாரியனுக்கு வந்து ஒரு செல்வத்தை கொண்டு வந்து கொடுத்து நம்மளுடைய பிரஜாதந்து அவருடைய லைன் ஆஃப் டிசெண்டன்ஸ் அதை வந்து தடுக்க கூடாது. சோ ஒரு ஆச்சாரியன் சிஷியனை வளர்க்கணும், அந்த சிஷியன் இன்னொரு சிஷியனை வளர்க்கணும், இந்த மாதிரி அந்த வழிமுறை செல்லணும். இந்த மாதிரி பலவிதமான தர்மங்கள் அதுல இருக்கு. சத்தியத்தை பேசணும், தர்மத்தை செய்ய வேண்டும், ஸ்வ அத்தியாயாது தன்னுடைய ஸ்வசாக்கைய வந்து அத்தியனம் பண்றதுங்கிறதுல இருந்து நம்ம வந்து விலக கூடாது, அதை பண்ணணும். ஆச்சாரியன் இடத்துல ஒரு குருவை அப்ரோச் பண்ணி நம்ம படிக்கணும். இந்த மாதிரி பல இத்தியாதையாக இப்படி பல தர்மங்கள் இருக்கின்றன வேதங்களில். ஓகே, ஏஷு தர்மேஷு மா மாஹிம்சாயாத் சர்வா பூதானி மாஹிம்சாத் மாஹிம்சியாத் சர்வா பூதானி
இத்தியப்பி வாக்கியம் தர்மபோதகம் ஏவ. அதுக்குள்ள ஏசு தர்மேஷு அவற்று அந்த தர்மத்திற்குள் தர்மங்களுக்குள் ஹிம்ச பண்ணக்கூடாது. மா ஹிம்சியாத் சர்வாபூத் எந்த உயிரினங்கள் எல்லா உயிரினங்களையும் ஹிம்ச பண்ணக்கூடாது அப்படி என்று இத்தியப்பி வாக்கியமும் தர்மம் தர்மம் போ தர்ம போதகம் அதுவுமே தர்ம போதகம் ஏவ தர்ம போதகமே தர்மத்தை கூறக்கூடியதாக தான் இருக்கு இந்த மாதிரி வாக்கியங்களும். அஹிம்சா ரூபோ தர்ம அனேன வாக்கியன போத்யதே. அஹிம்சா ரூபோ தர்ம அஹிம்சைய அஹிம்ச ரூபனக ரூபக அஹிம்சை உருவமாக இருக்கக்கூடிய ஒரு தர்மம் இந்த வாக்கியத்தினால் போதிக்கப்படுகிறது. So of the form, the dharma of the form of non-violence is being said by this word. I am ima uyimme anda adala yanena anena ama vakyena bodhyate sarveshvapi dharmeshu idam ime imanila varra anena ena vakyam angirathu napunsakalingam. Oh, it goes with vakyam. Sariya? Okay. Sarveshvapi dharmeshu ahimsa rupo dharmah அத்தியுத்தம இதி அத்தியுத்தமஹ இதி பரிகண்யதே. அதாவது எல்லா தர்மங்களுக்குள் அஹிம்சைங்கிற இந்த தர்மமானது ரொம்ப உத்தமமானது அப்படின்னு பரிகண்யத்தேன்னு கூறப்படுகிறதா எண்ணப்படுகிறது எண்ணப்படுகிறது. ஓ கண்யதே கவுண்ட் மாதிரி எடுத்துக்கணும் பட் எண்ணம். அஹிம்சா பரமோ தர்மஹ இதி வாக்கியம் கீழே தெரியல வாக்கியம் இமமேவ அர்த்தம் அர்த்தம் சூச்சயதி. ஓகே அஹிம்சா அஹிம்சைங்கிறது பரம தர்ம உத்தம தர்மம் பெஸ்ட் தர்மம் பரமோ தர்ம இது இந்த மாதிரி ஒரு வாக்கியம் இமமேவ அர்த்தம் இந்த அர்த்தத்தையே தான் குறிக்கிறது குறிக்கிறது சூச்சயத்தின்னு காண்பிக்கிறது. சோ அஹிம்சா பரமோ தர்மஹாங்கிற இதுல வந்து நம்ம இப்ப என்ன பார்த்திருக்கோம் பல தர்மங்கள் வேதம் கூறுறது அதுல வந்து மாஹிம்சியாத் சர்வாபூதானின்னு ஒரு வாக்கியம் இருக்கு அதுல இருந்து நம்ம மாஹிம்சியாத்னு சொன்னதுனால அஹிம்சா அப்படிங்கிற ஒரு தர்மத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த ஒரு தர்மத்தை வேதத்துல கூறியிருக்கக்கூடிய அந்த தர்மத்தை தான் அஹிம்சா பரமோ தர்மஹாங்கிற ஒரு மொழி ஒரு இது மாதிரி ப்ராவர்ப் மாதிரி அது கன்சிடர் பண்றோம். அந்த ஒரு ப்ராவர்ப் only indicates that தர்மம் that is there in the வேதம். சரி சரியா எங்க படிக்கணும் ஒரு நிமிஷம். அஹிம்சா சத்யமஸ்தேயம் சௌச்சம் இந்திரிய நிக்ரஹ இதி கீதா வசனமபி அஹிம்சா தர்மஸ்ய பிராதான்ய போதகமேவ இதி சக்யதே வக்தும். நம்ம படிச்ச சுபாஷிதம்ல ஒன் ஆஃப் த நீதி சந்திரிகால வருது அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம்னா பொய் சொல்லாத திருடு சாரி திருடு கிளென்லினஸ் இந்திரிய நிகிரக கண்ட்ரோல் ஆஃப் சென்சஸ் இது கீதா வச்சனம் அப்படி பகவத்கீதா வச்சனம் கூடியும் அஹிம்சா தர்மத்தினுடைய பிராதான்ய முக்கியத்துவத்தை போதகம் அது சொல்ற டீச் பண்றது அப்படின்னு கூற முடியும். அது வந்து அஹிம்சா தர்மத்தை தான் பிரதானமாக கூறுகிறது என்றும் கூட நம்மளால் சொல்ல முடியும். மத்ததெல்லாம் இருந்தா கூட இருந்தா கூட ஏன்னா அஹிம்சான்னு ஆரம்பிக்கிறாரோ இல்லையோ அதனால. ஓகே தர்மாணாம் மத்தியே அஹிம்சைவ சிரேஷ்டஹ இதி அஸ்ய வாக்கியஸ்யார்த்தஹ வாக்கியஸ்ய அர்த்தஹ. சோ தர்மத்துக்கு எல்லா தர்மங்களுக்கும் நடுப்புற இந்த அமங் ஆல் தட் மத்தியே அஹிம்சதா அஹிம்சாங்கிறது தான் ரொம்ப சிரேஷ்டமானது அப்படிங்கறது அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்திலிருந்து தெரியும். ஏன்னா முதல்ல போட்ட இது வந்து ஐ திங்க் இந்த வாக்கியம் வந்து எந்த வாக்கியம்னா அஹிம்சா பரமோ தர்மஹாங்கிற வாக்கியம். ஓ அதுல ஓகே not on the Gita vachana adu thaniya paragraph vera ipo idu paragraph vera. Okay evam cha himsa na kartavya iti palito palito artham ayana palito palito arthah palitah arthah arthah evam thus himsa himsa pandrathu panna kooda padapada koodadu na kartavya panna padakoodadu endru பலிதஹ அர்த்தஹ அப்படின்னு ஒரு அர்த்தம். பலிதஹனா இதுதான் ரிசல்டிங் மீனிங் என்னன்னா இதுதான்
சமர்த்தயதி இந்த அர்த்தத்தையே இந்த அர்த்தத்தை தான் வாதஹ இந்த மேல பேசியிருக்கிற பேச்சு சமர்த்தனம் அதுதான் அப்படின்னு சொல்றதா என்னன்னு சொல்றது அர்த்தவாதஹ அபி சமர்த்தயதி இயமேவ இயமேவ அர்த்தவாதஹ அபி சமர்த்தயதி அப்படின்னா இயமேவ ஹிம்சை கூடாது என்பதை தான் அர்த்தவாதமும் சமர்த்தயத்தின்னா அர்த்தவாதம்ங்கிறது வந்து ஐ டோன்ட் நோ வை ஹி செட் தட் யதாமா ஹிம்சையாத் சர்வபூதானி இது அதஹ பிராணி ஹிம்சா கேவலம் பாபா ஏவ பவதி அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் இத்தியாதினா என்னத்துக்கு இப்படி இவ்வளவு அப்படி இல்ல அர்த்தவாதம்ங்கிறது என்னன்னா இப்போ வேதத்துல வந்து ஜென்ரலி ரெண்டு விதமான வாக்கியங்கள் உண்டு விதி வாக்கியம் நிஷேத வாக்கியம்னு உண்டு அதை தவிர அர்த்தவாதம்னு சிலதெல்லாம் சொல்லிடுறோம் சோ விதி வாக்கியம்னா சத்தியம் வத அப்படின்னு ஒரு விதி வாக்கியம் இன்னொன்னு வந்து தர்மம் சர அப்படிங்கறது இதெல்லாம் விதி வாக்கியம் செய்ய விதி வாக்கியம்னா இதை பண்ணுன்னு பாசிட்டிவா சொல்லக்கூடிய வாக்கியங்கள் நிஷேத வாக்கியம்ங்கிறச்ச இதை செய்யாதே அப்படின்னு சொல்றோம் சோ இப்ப வந்து அர்த்தம் அர்த்தவாதகாங்கிற வாக்கியம் வந்து இது ரெண்டுமே இல்லாத இருக்கக்கூடிய வாக்கியங்களையும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும் எப்படின்னா இப்ப மாஹிம்சியா சர்வபூதானிங்கிறதுல நிஷேதம் இருக்கு ஆனா நமக்கு அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம்ங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் லிஸ்ட் தேர் நாட் சேயிங் இதை பண்ணு பண்ணாதேன்னு அந்த ஸ்லோகத்துல சொல்லல நமக்கு அப்படி பண்ண பண்ணாதேன்னு சொல்லாத இடங்கள்லயும் அஹிம்சாங்கிறத முதல்ல சொல்லி இது சிரேஷ்டம்னு சொன்னினத்தினாலேயே ஹிம்ச பண்ணக்கூடாதுங்கிறது நமக்கு ரிசல்ட்டிங் மீனிங்கா ஆயிடுது புரியுதா சரி அர்த்தஹ அந்த இடத்துல அந்த ஃபுல் ஸ்டாப் பலிதஹ அர்த்தஹ அர்த்தஹ இயமேவ அல தனி சரி ஓகே வருது அது சரியா இல்ல அந்த சென்டென்ஸ் கொஞ்சம் சரியா இல்ல நான் அப்புறம் பாத்துட்டு இதேதான் இமாமேவா வரணுமே தெரியல யதா மா ஹிம்சியாத் சர்வபூதானி இது ஜஸ்ட் லைக் மா ஹிம்சியாத் சர்வபூதானி பண்ணாதே அந்த சர்வ எந்த எல்லா பூத லிவிங் பீயிங்ஸ்க்கும் ஹிம்சை பண்ணாதே அப்படிங்கிற மாதிரி சோ அப்ப அதோட சேர்த்திதான் அந்த அர்த்தவாதக சோ என்ன எப்படி இதை கனெக்ட் பண்ணிக்கணும்னா இது இப்படி போடுறேன் சோ இங்க வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அஹிம்சா பரமோ தர்மஹா இது வாக்கியம் இமமேவ அர்த்தம் சூச்சயதின்னு இருக்கு அந்த இடத்துல இமமேவ அர்த்தம் வாதஹ அபி சமர்த்தயதின்னு வேணா போட்டுக்கலாம் ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் சோ அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம்ங்கிற கீதா வச்சனமும் அஹிம்சா தர்மத்தை பிரதானமாக தான் சொல்றது அப்படின்னு எடுத்துக்கலாம் தர்மங்களுக்கு நடுவுல அஹிம்சா ஏவ சிரேஷ்டா இது அசிய வாக்கியசிய அர்த்தா தர்மங்களுக்கு நடுவுல அஹிம்சை தான் வசத்தின்னு சொல்றது ஏவஞ்ச ஹிம்சான கர்த்தவியா இது பலிதா அர்த்தா இதுதான் நமக்கு வந்து ரிசல்ட்டிங் மீனிங் வந்துடுறது அப்போ இமமேவ அர்த்தம் வாதஹ அபி சமர்த்தயதி வேதஹ அபி சமர்த்தபா ஓகே இப்படி போட்டுக்கோங்க இல்லைன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும் இமமேவ அர்த்தம் வேதஹ அபி சமர்த்தயதி யதா மாஹிம்சியாத் சர்வபூதானி ஏன்னா மாஹிம்சியாத் சர்வபூதானிங்கிறது வேத வாக்கியம் இந்த அர்த்தத்தையே இந்த அஹிம்சா செய்யக்கூடாது என்ற ஒரு அர்த்தத்தையே வேதமானது சமர்த்தயதி நமக்கு சமர்த்தனம் பண்றது ஜஸ்டிஃபை பண்றது எப்படி ஜஸ்டிஃபை பண்றது மா ஹிம்சியா சர்வபூதானிங்கிற வேத வாக்கியத்தை வைத்துக்கொண்டு வேதமானது ஹிம்சை செய்யப்படாது அப்படின்னு நமக்கு சமர்த்தயதி ஜஸ்டிஃபை பண்றது ஓ மை காட் இமமேவ அர்த்தம்ங்கிறதுக்கு த்வித்திய விபக்தி அப்புறம் வாதஹான்னு போட்டிருக்கிறது வேதஹ மாத்தின்றது வேதஹ சரி
புரிஞ்சிருது. சோ அத பிராணி ஹிம்சா கேவலம் பாப்பாயைவ பவதி. அதனால பிராணிகளுக்கு ஹிம்சை, பிராணிகளுக்கு ஹிம்சை பண்றது கேவலம் வெறும் பாபம்தான், பாபத்திற்காக மட்டுமே, பாபத்திற்காக மட்டுமே. அப்படின்னா பாபத்தை கொடுக்க கூடியதாக தான் இருக்குன்னு. ஓகே. அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் இத்தியாதினா, அது என்ன அப்படி போட்டான், இத்தியாதினா அவசியகேஷு இத்தியாதினா கமா. ஓ அங்க அந்த கடையா படுத்துறோம். ஓகே சரி. அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் இத்தியாதினா ஆவஷ்யகேஷு ஆத்மகுணேஷு அஹிம்சாயாஹ அத்யந்த பிராதான்யம் உபதிஷிதம். உபதர்ஷிதம் அங்க மேல ஒரு இது இருக்கு எக்ஸ்ட்ரா, ஒரு தெரியல கண்ணுக்கு. அது இந்த இடத்துல வந்து இங்க ஒண்ணு போட்டிருக்காரு, அதுதான் வந்து இரு. சரியா? ஓகே சரி. அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் இத்தியாதினா அது அதெல்லாம் இத்தியாதினா எக்ஸெட்ராவால அவசியமான ஆத்ம குணங்களில் அஹிம்சையினுடைய அஹிம்சையினுடைய அத்தியந்த இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் உபதர்ஷித்தம். இட் வாஸ் ஷோன், ஆமா காண்பிக்கப்பட்டது, காண்பிக்கப்பட்டது. அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் இதெல்லாம் வந்து வேணுங்கிற ஒரு ஆத்ம குணங்கள், நெசசரியா இருக்கக்கூடிய ஆத்ம குணங்கள். அதுல அஹிம்சாங்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு காமிச்சிருக்கார். யோக சாஸ்திரேபி அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் இத்தியாதினா, இல்ல எங்க போயிட்டேன், கரெக்ட் தான், சரி அதே சென்டென்ஸ் வந்தேன் பார்த்தேன். யோக சாஸ்திரேபி அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் இத்தியாதினா ஆவஷ்யகேஷு ஆத்மகுணேஷு அஹிம்சாயாஹ அத்யந்த பிராதான்யம் உபதர்ஷிதம். சோ யோக சாஸ்திரத்திலும் கூட அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் இப்படி எக்ஸெட்ராவா, அதனால அதனுடைய ஆவசியகம் அவசியமான அத்தியந்த குணங்களில் இருக்கிற ஆத்ம குணங்களாக அதையும் சொல்லியிருக்கா. இப்ப யோக சாஸ்திரத்திலயும் உங்களுக்கு வந்து யம நியமா ஆசனங்கிறதுல, நியமாங்கிறதுல வந்து அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் சௌச்சம் இந்திரிய நிகிரக பிரம்மச்சரியம்னு போகும். அது உங்களுக்கு அந்த ஆத்ம குணங்கள்லயும் அஹிம்சா தான் அத்தியந்த பிராதான்யம் உபதர்ஷிதம். யோகசாஸ்திரே அப்படி ஆவசியகேஷு ஆத்மகுணேஷு போனதுல மரியாதான் அஹிம்சாயில் முக்கியமான குணங்கள், அவசியமான குணங்களில் அஹிம்சையுடைய அத்தியந்த இம்பார்ட்டன்ஸ் உபதர்ஷிதம். யோக சாஸ்திரேபி அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத்தத் சந்நிதௌ வைரத்யாக இதி பகவதா பதஞ்சலினா அஹிம்சாயாஹ பலம் உபதர்ஷிதம். இங்க வந்து எய்தர் இந்த அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம்ங்கிறத வந்து நியமங்கள்லயும் ஒன்னா வச்சுட்டு, அடுத்தது ரெண்டாவதுல யோக சாஸ்திரத்துல மேலும் வேற ஒண்ணு பகவத் இது பதஞ்சலி சொல்லியிருக்காரு. அந்த வேர்டு என்ன? அஹிம்சா பிரதிஷ்டாயாம், அஹிம்சை எந்த இடத்துல பிரதிஷ்ட பண்ணி நிலைநாட்டப்பட்டு இருக்கிறதோ, தத்தத் சந்நிதோ அந்தந்த அவாவர்களுடைய சந்நிதியில் வைரத்தியாக விரோத குணமானது போயிடுறது. எந்த எந்த ஒரு மகர்ஷி வந்து உங்களுக்கு ஒரு அஹிம்சையை ஃபாலோ பண்றாரோ, யாரு அஹிம்சா அவ ஃபாலோ பண்றாரோ அவளுடைய சந்நிதியில உங்களுக்கு வந்து விரோத குணமே இருக்காது. Definitely, Ilya. It is directly related. I could see. பகவதா பதஞ்சலியால, பதஞ்சலி மகா பகவானால சொல்லப்பட்டிருக்கு, அவரிய பகவதா கிட்ட. அஹிம்சாயா அஹிம்சையினுடைய பலம் என்ன அப்படிங்கறது உபதர்ஷிதம். முனையா இருக்கணுமோ இல்ல முனியா, முனி ஆசிரம வர்ணனேஷு. ஓகே, முனி ஆசிரம வர்ணனேஷு பரிசீல்யமானேஷு கோவ்யாக்ராதீனாம் பரஸ்பர மைத்ரி சுஸ்பஷ்டம் அவலோக்கியதே. முனி ஆசிரம வர்ணனேஷு, முனிவர்களுடைய ஆசிரமத்தை வர்ணிக்கிறச்சே காதம்பரியில வருது. இது காதம்பரியில ஜாபாலி ஆசிரமத்தை வர்ணிக்கிறச்சே
அங்க வந்து மாடும் புலியும் ஒரே இடத்துல படுத்துட்டு இருக்காங்க ஒரே மரத்தினுடைய நிழல்ல. அதுக்கப்புறம் ஒரு மிருகம் அது மான்குட்டி வந்து பெண் சிங்கத்தினுடைய மடியில இருந்து பால் குடிக்கிறதாம். மயிலினுடைய ஒரு தோகையினுடைய நிழல்ல, மயில் தோகை நிழல்ல ஒரு பாம்பு படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி எல்லாம் வர்ணனை இருக்கு. அந்த முனியனுடைய ஆசிரமத்தினுடைய வர்ணனைகளில் வர்ணனைகளை பரிசீலியமானேஷு அதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, அதை பரிசீலனை செய்து பார்த்தோம் என்றால், கோ வியாகிராதீனாம் பரஸ்பர மைத்ரி, மாடு புலி இவைகளினுடைய ஒன்றுக்கொன்று நட்பு என்பது சுஸ்பஷ்டம் அவலோக்கியதே, ஸ்பஷ்டமாக பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது அஸ்மாபிஹி இத்யர்த்தஹ. சஹஜ வைரவதாமபி பிராணினாம் முனியாஷ்ரமேஷு பரஸ்பர மைத்ரி வர்த்தத இத்யத்ர தத்ரத்ய முனேஹே அஹிம்சா அஹிம்சாசி அஹிம்சா சித்திஹி ஏவ. சரி, அப்போ ஒரு நிமிஷம், சஹஜ வைரவதாம், சஹஜ வைரவதாம், சஹஜமான நேச்சுரலா வந்து எனிமிட்டி இருக்கக்கூடியவர்களுக்குள் இருக்கக்கூடிய பிராணிகளுக்கு வைரம் அஸ்ய அஸ்தி இது வைரவான், அதனுடைய சஷ்டி பகுவச்சனம் வைரவதாம். சஹஜ வைரவதாம், இயற்கையாகவே விரோத குணம் படைத்த பிராணினாம் உயிரினங்களுக்கு முனி ஆசிரமேஷு முனிவர்களுடைய ஆசிரமங்களில் பரஸ்பர மைத்ரி வர்த்ததே ஒன்று நட்பு இருக்கிறது என்பதில் இத்தியத்ர என்ற விஷயத்தில் தத்ரத்ய முனேஹே தத்ரத்யன தத்ரே தத்ர பவஹா தத்ரத்யஹ அங்கு இருக்கக்கூடிய முனிவருனுடைய அஹிம்சாவானது அஹிம்சாவனுடைய பலன் சித்தி அப்படிங்கிறது தெரியறது. அஹிம்சா சித்திங்கிறது வந்து அஹிம்சா சித்தி ஷஷ்டி சத்புருஷம். ஓகே, கொஞ்சம் தள்ளிட்டுமா கீழே, தத்ர பிரதானோ ஹேதுரிதி பூர்வோக்தி பதஞ்சலி முனேஹே வாக்கியசிய தாத்பரியம். அங்க பிரதானமாக பிரதான ஹேது என்ன, வாட் இஸ் த காஸ் ஃபார் தட் பரஸ்பர மைத்ரி அப்படின்னா, முன்னாடி நம்ம பதஞ்சலி முனிவர் சொன்ன வாக்கியம் சொன்னோம் இல்லையோ, அஹிம்சா பிரதிஷ்டாயாம் தத்தத் சந்நிதோ வைரப்பியாக, அந்த வாக்கியம் தான் தாத்பரியம். அந்த வாக்கியத்தினுடைய தாத்பரியம் வந்து இந்த பிரதான ஹேது. ஆமா சரி, ஏவம் அஹிம்சா சித்திமந்தஹ பஹவஹ முனயஹ பூர்வமாசன் இதி புராண கதாசு ஷூயதே. இவ்வாறு தஸ் அஹிம்சா சித்திமந்தஹ அஹிம்சையோட இருக்க அஹிம்சா ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோ பண்றது இல்ல, அதாவது ஆத்ம குணங்களை பார்த்தோம்னா ஏதாவது ஒரு குணத்தையாவது சித்திக்கணும்னு பேரு. ஆத்ம குணங்கள் பலது சொல்லியிருந்தாலும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது நம்மளால, ஏதாவது ஒரு குணத்துல வந்து ஒரு சித்தி பெறணுமோ இல்லையோ, அஷ்டமா சித்திகள் மாதிரி. சோ அப்படி எடுத்துக்கிறாரு, அஹிம்சாங்கிற ஒரு குணத்தை வந்து சித்தி பண்ணவா இருக்காளே, அப்படி பல முனிவர்கள் பூர்வம் ஆசந்து முன்பு இருந்தார்கள் என்று கதைகள் தெரிகிறது. கேக்குறோம் நம்ம கதைகளில் கேக்குறோம். புத்ததேவஹாபி அஹிம்சாரூபம் தர்மம் அஹிம்சாரூபம் தர்மம் சர்வத்ர பிரபஞ்சே புத்தரும் கூட அஹிம்சைய எல்லா இடத்துலயும் பிரபஞ்சத்துல நிலைநாட்டினார் பரவ செய்தார். சோ அஹிம்சா என்ற ஒரு தர்மத்தை சர்வத்ர பிரபஞ்சே எல்லா இடத்திலும் எல்லா உலகத்திலும் உலகத்தில் எல்லா இடத்திலும் வியாபித்தார். சமாசந்தான் பௌத்த தர்மஸ்ய அனுயாயி அனுகச்சதி அப்படின்னா அனுயாயி அனுயாதி இது அனுயாயி அனுகாமி சொல்றோமோ இல்லையோ அனுகச்சதி இது அனுகாமி அதே மாதிரி அனுயாதி இது அனுயாயி
யாரு செல்கிறாரோ குணி குணினோ குணினஹ மாதிரி வரும் அங்க ஒரு கால்வாங்க இருக்கணுமா இருக்கே ஏதோ இருக்கே தர்ம ஓ தர்மானுயாயினஹ பகவஹ ராஜானஹ அசோக கனிஷ்காதய மகாந்தம் எல்னி அங்க நெருக்கி வச்சிருக்கேன் ஒரு நிமிஷம் உள்ள பூஜை ஹால்ல வச்சிருக்கேன் அஹிம்சா பிரச்சாரம் அகுர்வன் ஓ ராஜாக்கள் அசோகாவெல்லாம் வந்து பௌத்த தர்ம அனுயாயினஹ நிறைய ராஜாக்கள் அசோக கனிஷ்கா எல்லாம் இவெல்லாம் கனிஷ்கானாக்க என்ன ராஜா அது அவனும் கனிஷ்கன் ஒரு ராஜா இருந்தானே இந்த மாதிரி மகாந்தம் மேல என்ன போட்டு அஹிம்சா பிரச்சாரம் பெரிய பிரச்சாரம் கூர்வன் பண்ணா பிரச்சாரம் பெரிய அஹிம்சையினுடைய பிரச்சாரத்தை செய்தார்கள் பௌத்த தர்மத்தை ஃபாலோ பண்றவா சரியா ஓகே அந்த ஹிம்சா நாம திரிவிதா பவதி இதோட